ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே வந்து டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான தமிழ் டெஸ்பேச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. பேட்ச் வந்து நான் இந்த மந்த் எண்டு வரைக்கும் சொல்லியிருந்தேன், ஆனால் தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா நான் பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பேன். வித்தின் 2 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 30 வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கினீங்க தான் பேட்ச் நான் பிரிச்சுட்டு உங்களுக்கான அப்டேஷன் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு பேட்ச் ஸ்டெட் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணணுன்ற நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், வித்தின் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்த பிறகு நான் பேட்ச் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் 30 வரைக்கும் வந்து டைம் இருக்குதுன்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சேரணும் கண்டிப்பாக இந்த பேட்சில் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான அப்டேஷன் வந்து குரூப்பில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சிலருக்கு தெரியல, எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஜிபே மூலயமா பே பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபோன்பே மூலயமா பே பண்ணணும். 299 மட்டும்தான், ஓகேங்களா? இதில் ஜிபே நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதோட PDF வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் லிங்கில் இருக்குது. டெலகிராமில் போயிட்டு எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இது வாட்ஸ்அப் நம்பர், இது ஜிபேவும் இருக்குது ஃபோன்பேவும் இருக்குது. இந்த நம்பரில் நீங்கள் என்ன பண்ணலாம், அமௌண்ட்டு வந்து பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தமிழ் டெஸ்ட் பேட்ச்னு எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஊர் உங்கள் நேம் அதை டைப் பண்ணி அனுப்புங்க, எனக்கு பேட்சில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இதுதான் வந்து பேட்ச் டீட்டெயில். இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து எக்ஸாம்பிள் PDF தான், ஓகேங்களா? க்வெஷ்சன் வந்து இது மாதிரி தான் இருக்கும், இதில் விடை வராது, ஓகேங்களா? விடை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், அதுக்கு தனியாக ஒரு க்வெஷ்சன் PDF ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். க்வெஷ்சன் உங்களுக்கு பயிலுங்களில் தான் இருக்கும். க்வெஷ்சன் வந்து இது மாதிரி PDFல உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு எத்தனை க்வெஷ்சன் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் ரேங்க் லிஸ்ட்டு வந்து எடுத்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா? இது வந்து ஒரு சாம்பிள் க்வெஷ்சன் பேப்பர் தான், ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில் கூட. இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். PDF இது போல் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். சென்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்து எனக்கு மார்க் மட்டும் சென்ட் பண்ணால் போதும், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு டெலகிராமில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் சேனலுக்குள்ளே போகும். கீழே வந்து ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். நிறைய பேர் PDF தனித்தனியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன டெலகிராம் சேனலில் தான் வந்து மொத்த PDF நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா மொத்தமாக நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கும்போது பின்னாடி வரவங்க கூட இந்த பேட்சில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், அதனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் ஒரு இடத்துல எல்லா PDF மெட்டீரியலும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெட்டீரியல் கெட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் டெஸ்பேட்ச் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்டடி பிளான் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் அதற்கு தேவையான ஒரு சில டெஸ்ட்லாம் வந்து யூடியூப்பில் வரும், அது ஜென்ரல் பேட்ச். ஆனால் வந்து தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் பே பண்ணி கெட் பண்ணுறது வந்து கம்பல்சரியாக என்ன ஆகும்னா சொன்ன டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்கும், கம்ப்ளீட்டாக நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன், ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து இது வந்து லாஸ்ட் டைம்லேருந்தே குரூப் 2லேருந்தே கேட்டுட்ருக்கீங்க பேட்ச். நான் லாஸ்ட் குரூப் 4க்கு போட்டேன், அப்புறம் குரூப் 2க்கு வந்து என்னால் போட முடியல, அந்த சுச்சுவேஷன் சரியில்லாதனால. அதனால் வந்து இப்போ அப்போலேருந்து கேட்டுட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்காக தான் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இப்போ போட்டிருக்கேன். ஆன்வல் பிளானர் வந்தோடனே ஓல்டு டெஸ்ட்டுக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து தனியாக போட, நியூ இயர்லேருந்து தனியாக போட ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? அதனால் இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எதனா டீட்டெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. நன்றி. தென் நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் உடனே உடனே பிக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வீடியோஸ். இப்போ வந்து பாலிடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம், இது போல் தனித்தனியாக வந்து யூனிட்க்கு நம்ம கொடுத்துருவோம். அதையுமே வந்து நீங்கள் PDF வந்து டெலகிராமில் கெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கெட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.